ஹாய் டியர், இந்த வீடியோவில் 10th மேக்ஸ் பயிற்சி 8.3 லெவன் சம் பற்றி தான் பார்க்க போகிறோம். க்வெஸ்சன் பாருங்கள். நன்கு கலைத்து அடுக்கப்பட்ட 52 சீட்டுகள் கொண்ட சீட்டுக்கட்டில் டைமண்ட் சீட்டுகளிலிருந்து என்ன பண்ணுறாங்க, ராசா மற்றும் ராணி சீட்டுகளும், ஹார்ட் சீட்டுகளிலிருந்து ராணி மற்றும் மந்திரி சீட்டுகளும், ஸ்பேட் சீட்டுகளிலிருந்து மந்திரி மற்றும் ராசா சீட்டுகளும் நீக்கப்படுகிறது. ஸோ இவங்க 52 சீட்டுக்கட்டில் இத்தனை சீட்டுகள் நீக்கிறாங்க, நீக்கிட்டு மீதமுள்ள சீட்டுகள் இருக்கணும், அதுலேருந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு சீட் நம்ம எடுக்கும்போது என்ன பண்ணுவோம், அந்த சீட்டு வந்து கிளப்பராக இருக்கணும். அது ரெண்டாவது கொஸ்டின் வந்து சிவப்பு ராணியாக இருக்கலாம், மூணாவது என்னது கருப்பு ராசாவாக இருக்கணும். இது மாதிரி நமக்கு 3 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இருப்பதற்கான நிகழ்வு நம்ம கண்டுபிடிக்கணும், பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனே ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் கொடுத்தீங்க அப்படின்னா தான் நம்ம போட்டு எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு பாருங்கள், நமக்கு இப்போ இது நமக்கு சீட்டு கட்டில் இது மாதிரி கொடுத்துருப்பாங்க, ஓகேவா? ஸோ மொத்தம் நமக்கு 52 சீட்டுகள் இருக்கும். அந்த 52 சீட்டுகளில் 4 பிரிவாக கொடுத்துருப்பாங்க, ஓகேவா? 4 பிரிவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பேட் கொடுத்துருப்பாங்க, ஓகேவா? ஸ்பேட்னா இந்த மாதிரி நமக்கு சேஃப் இருக்கும், இலை மாதிரி ஷேப் இருக்கா, இது பிறகு ஸ்பேட் ஹார்ட் ஷேப்பில் இருக்கும், ஹார்ட் ஷேப்பில் ரெட் கலர் இருக்கும், இது வந்து ஹார்ட் ஷேப்பில் இருக்கும். அது மாதிரி கிளாவர் சொல்லி இருக்கும், இது வந்து டைமண்ட், இது மாதிரி 4 ஷேப்பில் இருக்கும், சரிங்களா? அப்போ ஸ்பேட் அப்படின்னு இருக்கும், அதில் நமக்கு டோட்டலாக எத்தனை இருக்குன்னா 13 இருக்கும். ஸோ 13 பார்த்தீங்கன்னா முதல் என்ன இருக்கும், ஏ. ஸோ எனக்கு 4 என்ன பண்ணும், ஏ கார்டு இருக்கும், ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் நம்ம ஏ இருக்குன்னா அடுத்த நம்பரும் 2. ஸோ 1 இருக்காது, 1 பேர் ஏ நீ வச்சுக்கோங்க. ஸோ 2, 3, 4 நம்பர்ஸ் இருக்கும், 5, 6, 7, 8, 9, 10. ஃப்ரெண்டுக்கும் ஜே, ஜேனா ஜாக், இதுதான் நமக்கு என்னது மந்திரி, ஓகே? இது நமக்கு மந்திரி, குயின், குயின் என்னது ராணி, ஓகேவா? அப்புறம் கிங், இதுதான் நமக்கு ராஜா. ஸோ மந்திரி, ராணி, ராஜா, இது மாதிரி நமக்கு சீட்டுக்கரில் கொடுத்துருப்போம். இது நமக்கு ஸ்பேட் சீட்டில் உள்ளது. அதே மாதிரி எனக்கும் ஹார்ட் ஷேப்பில் இருக்கும், ஹார்ட் சீட்டில் வந்து அதே நம்பர்ஸ் தான் இருக்கும், சேம் எனக்கும் ஏ இருக்கும். அப்புறம் 2, 3, 4, 5 நம்பர் கொடுத்துருப்பாங்க, ஜாக்கு, குயின், கிங், ஓகேவா? நெக்ஸ்ட் எப்படி இருக்கும், கிளவர், கிளவர் இருக்கும், அதே ஷேப்பில் தான் இருக்கும், ஓகேவா? இப்போ புரிஞ்சிருச்சு, இது மாதிரி 4 விதமாக கொடுத்துருப்பாங்க, ஓகேவா? இதில் நம்ம என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட் டைப் பாருங்கள், நமக்கு இன்னும் குறிப்பிட்ட சீட் நம்ம எடுத்துருந்தாங்க அப்படி தானே. ஸோ 52 சீட்டில் இதெல்லாம் எடுக்கிறாங்க பாருங்கள், டைமண்ட் சீட்லேருந்து என்ன பண்ணுற, ராஜாவையும் ராணியும் என்ன செய்தாங்க, எடுக்கிறாங்க. அப்போ டைமண்ட் சீட் எங்கே இருக்குது, எங்கே இருக்குது அப்படின்னு. ஸோ டைமண்டில் என்ன பண்ணுறாங்க, ராஜா ராணி எடுத்துட்டோம் அப்படி தானே. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ராஜா என்னது கிங் தானே, ஸோ இந்த கிங்கே இந்த சீட் எடுத்துட்டாங்க, அப்புறம் என்னது ராணி குயின் எடுத்துட்டாங்க, ஓகேவா? அப்போ என்னாகும், நமக்கு டைமண்டில் மொத்தம் இங்கே என்ன வரும், இதில் நமக்கு 11 தான் இருக்கும், அப்போ தானே 2 சீட் எடுத்துட்டாங்க, அப்போ இங்கே 11 இருக்கும். அதே மாதிரி ஹார்ட் சீட்டில் என்ன பண்ணாங்க, ஹார்ட் சீட்லேருந்து ராணியும் மந்திரி எடுத்துட்டாங்க. ஸோ நமக்கு ஹார்ட் சீட்னால் என்னது இங்கே வரும், இந்த ஹார்ட் சீட்லேருந்து என்ன பண்ணாங்க, ராணிங்க சீட்டையும் மந்திரி எடுத்துருங்க, அப்போ தானே. அப்போ இங்கே என்ன இருக்கும், 11 இருக்கும், ஓகேவா? லாஸ்ட் எனக்கு ஸ்பேட். ஸோ ஸ்பேட் என்ன பண்ணுறாங்கன்னா மந்திரியை ராசா எடுக்கிறாங்க, ஓகேவா? ஸோ ஸ்பேட் நமக்கு ஃபஸ்ட்டு உள்ளது தான், இதில் என்ன பண்ணுறாங்கன்னா மந்திரி, ஸோ மந்திரியவே ராஜாவை எடுத்துட்டாங்க. ஸோ இங்கே எனக்கும் 11 இருக்கும், ஓகேவா? ஸோ பாருங்க, இதில் 11, இங்கே 11, ஸோ 13, 11 நமக்கு மிச்சம் உள்ள காடுகள் அப்படி தானே. ஸோ இப்போ எதிர்க்கிழமை பாருங்கள், அப்போது நம்ம 50 சீட்லேருந்து ஃபஸ்ட் பண்ணாங்க, இதில் 2 எடுத்துட்டாங்க, மைனஸ், இங்கே 2 எடுக்கிறாங்களா, இது -2 ஆகும், இதில் 2 எடுக்கிறாங்களா, -2. ஸோ நமக்கு டோட்டலாக -6 சீட் என்ன பண்ணுறாங்க, எடுத்துட்டாங்க. அப்போ 52 என்ன பண்ணாங்க, 6 சீட்டுகள் எடுத்துட்டோம் அப்படின்னா மிச்சம் நமக்கு இது கழிச்சோம் அப்படின்னா 46 கிடச்சிருமா? ஸோ இதான் நமக்கு டோட்டல் இப்போ என் ஆஃப் எஸ்ஸு, ஓகேவா? ஸோ இப்போ இந்த என் ஆஃப் எஸ்ஸில் இது 46 சீட்லேருந்து நம்ம என்ன பண்ணுறோம், குறிப்பிட்ட சீட் எடுக்கும்போது கிடைக்கிற நிகழ்வை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம், பார்க்கலாமா? அதான் ஃபஸ்ட் க்வெஸ்சன் அது, கிளவர் கிடைக்கும் அப்படி தானே. ஸோ கிளவராக இருக்க நிகழ்ந்தகவு, அப்போ எடுத்துக்கலாமா, கிளவராக கிடைக்கும் நிகழ்ச்சி நம்ம என்ன பண்ணுறோம், ஏன் எடுத்துட்டோம், ஓகேவா? இப்போ என் ஆஃப் ஏ, ஸோ நமக்கு ஏல இப்போ எத்தனை கார்டு இருக்குது பாருங்கள், கிளவர் எடுத்தோம் அப்படி தானே, கிளவர் இந்த கார்டு, ஓகேவா? ஸோ ஏல நமக்கு எத்தனை கார்டு இருக்குது, நமக்கு இதெல்லாம் நீக்கியிருக்கோமா, இதில் எதுவுமே நம்ம எடுக்கல அப்படி தானே. டோட்டல் எதுனா இருக்கும், 13 கார்டு இருக்கும் அப்படி தானே. அப்போ என் ஆஃப் ஏ என்ன பண்ணும், நீங்கள் இங்கே 13 எடுக்கணும், ஓகேவா? 13 புரிஞ்சிருச்சா? இப்போ நிகழ்வு பார்க்கலாமா, பி ஆஃப் ஏ ஃபார்ம் என்ன வரும், என் ஆஃப் ஏ பை என் ஆஃப் எஸ் ஈக்குவல் டு என் ஆஃப் என்ன வரும், 13 சீட் அப்படி இருக்கா? ஸோ 13 பை என் ஆஃப் எஸ் எவ்வளவு, 46, ஓகேவா? இதுதான் நமக்கு ஃபர்ஸ்ட் க்வெஸ்சனோட ஆன்சர், சரிங்களா? நெக்ஸ்ட் செகண்ட் பார்க்கலாமா, செகண்ட் க்வெஸ்சன் கேட்டாங்கன்னா சிவப்பு ராணியாக இருக்கும் நிகழ்ந்தவர் கேட்டிருக்காங்க அப்படி தானே. அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், சிவப்பு ராணியாக கிடைக்கும் நிகழ்ச்சி நம்ம பீன் எடுத்துட்டோம், ஓகேவா? பீன் எடுத்துட்டோமா? இப்போ என் ஆஃப் பி என்ன இருக்கும், என்ன பண்ணுறோம், அந்த சிவப்பு ராணி அப்படின்னாலே நமக்கு பாருங்கள் சிவப்பு கலரில் எங்கே இருக்குது, ஹார்ட் சைட்டில் இருக்குது, டைமண்டில் இருக்கும் அப்படி தானே. ஸோ ஹார்ட் சைட் சிவப்பு தான், டைமண்ட் இருக்கும், ரெட் கலர் தான் இருக்கும், ஓகேவா? ஸோ ரெண்டுலேயும் என்ன பண்ணுறாங்க, சிவப்பு ராணி கேட்டிருக்காங்க. அப்போ நமக்கு ராணி சீட்டை பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குன்னா ரெண்டுலேயுமே இல்லை,
ஓகேவா? ரெண்டுமே என்ன பண்ணுறோம், ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்துட்டோம் அப்படி தானே. ஸோ இங்கே ரெண்டுமே என்னதுக்கு ராணி இல்லை அப்படிங்கிறதால இங்கே என்ன வரும்னா என் ஆஃப் பி வந்து ஜீரோ தான் வரும், சரிங்களா? என் ஆஃப் பி ஜீரோ. இப்போ நிகழ்ந்து பார்க்கலாமா? நிகழ்ந்தது பி ஆஃப் பி, ப்ராப்பர்ட்டி ஆஃப் பி ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன வரும், என் ஆஃப் பி பை என் ஆஃப் எஸ்ஏ ஈக்குவல் டு என் ஆஃப் பி ஜீரோ தானே. ஸோ ஜீரோ பை என் ஆஃப் எஸ் என்ன வரும், 46. ஆன்சர் என்ன, ஜீரோ பை 46னா ஜீரோ தானே. தேர்ட் பார்க்கலாமா? ஸோ தேர்ட் க்வெஸ்சன் பாருங்க, கருப்பு ராசவா இருக்கிறதுக்கான நிகழ்வு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம கருப்பு ராஜா வந்து இங்கே இருக்கும், ஸ்பேலே இருக்கும், கிளவர்லேயே இருக்கும், இது ரெண்டுமே நமக்கு கருப்பு கார்டு அப்படி தானே. ஸோ ஸ்பேலில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கிங் இருக்கா, கருப்பு ராஜா வந்து கிங்கை நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணுறோம் எடுத்துட்டோம். என்ன பண்ணல, ஸ்பேட் சீட்டில் கருப்பு கிங்கே இல்லை. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறது, கிளவர் சீட்டில் நமக்கு என்ன இருக்குது, கிங் இருக்குது அப்படி தானே. எத்தனை கிங் இருக்குது, ஒரு கிங்கு தான் இருக்குது, சரிங்களா? அப்போ என் ஆஃப் சி என்ன வரும் அப்படின்னா சீடு வேல்யூ வந்து ஒன்று தான் இருக்குது. ஸோ ஒரு கிங் இருக்குதால என் ஆஃப் சி வந்து ஒன்று தான் வரும், சரிங்களா? நிகழ்ந்து பார்க்கலாமா? நிகழ்தகவு பிஎஸ்சி கட்டிக்கலாமா? ஸோ பி ஆஃப் சி கோல்டன் ஃபார்மில் என் ஆஃப் சி பை என் ஆஃப் எஸ்ஏ ஈக்குவல் என் ஆஃப் சி எவ்வளோ, ஒன் தானே. ஸோ ஒன் பை என் ஆஃப் எஸ்ஏ எவ்வளோ, 46. ஓகேவா? இதான் நமக்கு தேர்ட் க்வெஸ்சனோட ஆன்சர், சரிங்களா? ஓகே டியர், சம்மர் ரொம்பவே ஈஸியாக இருக்குது, அதில் கவனமாக சால்வ் பண்ணுங்கள். டவுட் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.